தனுஷ் மற்றும் வெற்றிமாறனோட கூட்டணினாலே தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கும் கொண்டாட்டம்தான். அந்த அளவுக்கு வெற்றிகரமான கூட்டணியாக வளம் வந்துட்டுருக்காங்க. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் வடசென்னை படத்துக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. ஏற்கனவே வடசென்னை படம் ரெண்டு பாகங்களாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. வடசென்னை முதல் பாகம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க நிலையில் இரண்டாம் பாகமான அன்புவோட எழுச்சி இப்போ வரைக்கும் தொடங்கப்படாமல் தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, மிகப்பெரிய செலவாகும்னு வெற்றிமாறன் சொன்னதால தான் வடசென்னை படத்தோட இரண்டாவது பாகம் கிடப்பில் கிடக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, வெற்றிமாறன் வடசென்னை படத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று செஞ்சுருக்காரு. படத்தோட கதையை 2003 நடப்பது போல் அமைச்சிருப்பாரு. வடசென்னை படத்தில் ஒரு காட்சியில் தனுஷ் தன்னோட ஏரியா குழந்தைகளுக்கு கேரம்போர்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பது போல் எடுத்திருப்பாங்க ஒரு காட்சியை. அதில் ஒரு சிறுவன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட டீஷர்ட்டை போட்டிருப்பான். ஐபிஎல் 2007 வருஷம்தான் தொடங்கினாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படை கூட இல்லாமல் வெற்றிமாறன் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தாருன்னு நெட்டிசன்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க.